வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லாகின் பாசிட்டிவிட்டி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற காஃபி மக் அண்ட் குக்கரை யூஸ் பண்ணி எப்படி ப்ரௌனி கேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு டெலிஷியஸான கேக். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன கப்புக்கு ஒரு குட்டி குக்கரே போதும். ஸோ குக்கரோட பேஸ் ஹீட் ஆகிறதுக்காக இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரை ஒரு 10 minutes வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அந்த 10 minutesல நம்ம ப்ரௌனிக்கான, அதாவது கேக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 tablespoons ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது மைதா மாவு 2 tablespoons ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon கொக்கோ பவுடர், 3/4 tablespoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சுகர் வந்து அளவாக தான் எடுத்துக்கிட்டேன், 2.5 tablespoons தான் எடுத்திருக்கேன். எனக்கு கொக்கோவோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்கிறது பிடிக்கும். ஸோ அது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கேக் பண்ணுறீங்க அப்படின்னா 4-5 tablespoons ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பால் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டும் அண்ட் 2 tablespoons ஆஃப் பட்டர், மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு லம்ப்ஸும் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து அழகான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் பேக் ஆகி வரும்போது நமக்கு ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த நட்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த குக்கரில் ஒரு சின்ன மூடியை வச்சு அது மேலே இந்த கப் நான் வைக்கிறேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம கேஸ் கட்டு யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் லிட் போட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5-8 minutes அப்புறமா இந்த மாதிரி பேக் ஆகிருக்கும். நல்லா இது வெந்திருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் ஒட்டி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இது நல்லாவே பேக் ஆகிருக்கு. ஃபர்தராக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஆல்மண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் சாக்லேட்ஸ் சேர்த்திருக்கேன், அண்ட் கூடவே சாக்லேட் சிரப்பும் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப ஒரு அருமையான, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ப்ரௌனிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரெசிபி, வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.